കാനഡ തമിഴ്ച്ചെയ്തികൾ. ഒന്റാറിയോവിൽ 1800-ക്കും മേൽപ്പെട്ട പുതിയ തൊറ്റാളികൾ അടയാളം. 29 പേർ പലി. ഒന്റാറിയോവിൽ 1800-ക്കും മേൽപ്പെട്ട പുതിയ നോയാളികൾ തുടർച്ചയായ രണ്ടാമത് നാളാക പതിവാകിയുള്ള നിലയിൽ മാഹാണത്തിൽ സോധനൈ നടപടികൾ അധികരിക്കപ്പെട്ടുള്ളന. ഇതുവരെ ഒന്റാറിയോവിൽ 113,038 പേർക്ക് കൊറോണ തൊറ്റ് ഉറുദി ചെയ്യപ്പെട്ടുള്ളത്. അത്തോട് കടന്ന 24 മണി നേര കാലപ്പകുതിയിൽ മേലും 29 ഇറപ്പുകൾ പതിവാകിയ നിലയിൽ മൊത്ത ഇറപ്പുകളിൽ എണ്ണിക്ക 3,624 ഉയർന്നുള്ളത്. അതേപോലെ കൊറോണ തൊറ്റിലിരുന്ന് ഇതുവരെ 98,876 പേർ മീണ്ടുള്ളനർ. 1510 നോയാളികൾ നേറ്റു ഗുണമടൈന്നതാകും ഒന്റാറിയോ സുഖാധാര അമച്ചൻ പുള്ളി വിവരങ്ങൾ തെരുവിക്കുന്ന. உலக அளவில் குடியேற்றவாசிகள் முதல் விருப்பத் தெரிவாக உள்ள கனடா. உலகிலுள்ள மக்கள் குடியேற அதிக ஆர்வம் காட்டும் நாடாக கனடா உள்ளதாக புதிய ஆய்வொன்று தெரிவிக்கின்றது. 100-க்கும் மேற்பட்ட நாடுகளில் வெளிநாடு மற்றும் குடியேற்றம் தொடர்பான சொற்றொடர்களை இணையத்தில் தேடியவர்கள் தொடர்பான தகவல்களை அடிப்படையாக கொண்டு டெமிட்லி இணையம் முன்னெடுத்த ஆய்வில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. വേലവായ്പു, ഇലവസ സുഖാധാര പരാമരിപ്പ് വസതി ഉള്ളിട്ട് വിടയങ്ങളെ കരുത്തിൽ കൊണ്ട് വെളിനാട് സെല്ല വിരുമ്പോർ മത്തിയിൽ കനഡ പ്രബലമാക ഉള്ളത് എൻപതായി പുരിന്തുകൊള്ള മുടിവതാക അന്ത ആയ്വിൽ കൂറപ്പെട്ടുള്ളത്. എല്ലാവറ്റക്കും മേലാക ഉലകിൻ മിക അമേതിയാണ് നാടുകളിൽ ഒന്നാക കനഡ ഉള്ളമയും കുടിയേറ്റവാസികളിൻ തെരുവിൽ കനഡ പ്രബലമാക ഇരുപ്പതിക്ക് മുക്കിയ കാരണിയാകും ഉള്ളത്. കനഡ സെല്ല അധിക ആർവം കാട്ടുവോർ പട്ടിയലിൽ அஜர்பைடான், இந்தியா, பாகிஸ்தான், கட்டார் ஆகிய நாட்டவர்கள் முன்னணியில் உள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். டிரைவ் இன் வழிபாடு நடத்திய மெனிடோபா ஆலயம் சுற்றி வளர்த்த போலீசார். மெனிடோபா மாகாணத்தில் கொரோனா அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மாகாணத்தின் ஸ்டேன் நகரத்தில் உள்ள கிறிஸ்தவ ஆலயம் ஒன்று தமது ஆலய வழிபாடுகளை டிரைவின் மூலம் நடத்த தீர்மானித்துள்ளது. இதற்கமைய நேற்று ஆலய பேஸ்புக் பக்கத்தில் டிரைவின் வழிபாடு நடைபெற இருப்பதாக அறிவித்தது. ஆயினும் இது சட்டத்துக்கு விரோதமானது என மாகாண அரசு தெரிவித்திருந்தது. ஆனாலும் இதை மீறி 100-க்கும் மேற்பட்ட கார்கள் பெருந்தெருவின் ஓரத்தில் நின்றன. அதில் இருந்தவர்கள் வழிபாடுகளை ஆரம்பிக்க போலீசார் அந்த இடத்தை சுற்றி வளைத்து வழிபாடுகளை நிறுத்தியுள்ளனர். அத்துடன் வீதி சட்டத்தை மீறும் வகையில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களை அகற்றவும் நடவடிக்கை எடுத்த நிலையில் இதனை ஆலய மக்கள் எதிர்த்தனர். இதேவேளை ஏற்கனவே குறித்த ஆலயத்தின் போதகருக்கு கொரோனா சட்டத்தை மீறியதற்காக $5,000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். மெனிடோபாவில் கொரோனா காரணமாக இன்று 10 வயது சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். இந்த நிலையில் அரசு சட்டங்களை மதிக்க வேண்டியது நம்மையே பாதுகாக்கும் என மெனிடோபா மக்கள் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். ஆம், மற்றும் ஒரு லண்டன் செய்தி குறிப்புகளோடு உங்களை சந்திப்போம்.